வணக்கம் வந்தனம் வெல்கம் டு சக்திஸ் கைமனம் என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு மாவடு ஸோ இது உண்மையிலேயே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி மணி மாவடுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலோ இதை வந்து இது போட்டு டிஷ்யூ வச்சோ இல்லை துண்டு வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க பிகினிங்க ஸோ நான் வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு டவலில் காய வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி வந்து நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் எதை வேணால் விட்டுக்கலாம் உங்களோட சவுரியம் எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை எண்ணெயை விட்டு நல்லா குளிக்க எடுத்துக்கணும் நான் ஒரு கிலோ மாவடு வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து 200 கிராம் உப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு டப்பர் வேரில் மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிட்டு அதை நல்லா வந்து குளிக்கி விடுங்க ஸோ மாவடுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து குளிக்கிறது தான் காலையிலே சேர்ந்து நல்லா குளிக்கி விடணும் ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம் ஸோ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இனிஷியலாக வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து கடுகு அப்புறம் மிளகா வந்து நான் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு 18-20 மிளகாய் ஆட் பண்ணேன் காஞ்ச மிளகாய் ஸோ விரலை மஞ்சள் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெடிமேடு மஞ்சத்தூள் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஸோ இது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் கோஸ் பவுடராக எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க ஸோ அப்போ தான் மாவடில் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா அரைச்சி நான் எடுத்துன்ட்டேன் இதை நம்ம இப்போ வந்து மாவடில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பரப்பி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க ஸோ மாவடுக்கு முக்கியமான ஒரு விஷயமே காலையிலையும் சாயங்காலம் நல்லா குளிக்க விடணும் ஸோ இதை மசாலா கலந்தப்புறம் ஒரு 3 டேஸ் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க ஸோ ஒரு 5 டேஸில் இந்த மாவடு ரெடி ஆகிடும் ஸோ இனிஷியலாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 டேஸ் வெளியில் வச்சுட்டு காலையிலையும் சாயங்காலம் நல்லா குளிக்க விட்டிங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு 3 டேஸ் வெளியில் வைங்க ஸோ 3 டேஸ் வெளில வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மாவடு ரெடி ஆகிடும் இது 1 இயர் வச்சுக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த ரெசிபியை வந்து ஜெய மாமிகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் த ரெசிபி மாமி ஸோ நெக்ஸ்ட் ஜெனரே வேலை எங்கள் சந்திக்க முடியும் உங்களோட மருந்து வெளியே போகிறது உங்களுக்கு சுற்றி டாடா பை பை.